அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் ஸ்மார்ட் போன்ஸை பொறுத்தவரையும் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சாம்சங்கில் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப்பில் வாங்க, மிட் ரேஞ்சில் வாங்காதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படிங்கிற போல தான் நம்மளை வந்து சாம்சங் சொல்ல வச்சுட்டு இருந்தாங்க. பட் அதை மாத்திரத்துக்காக இந்தியா எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது முதல் முறையாக இந்தியாவில் ஒரு சீரிஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க, கேலக்ஸி எம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்றைக்கி இரண்டு புதிய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, M10 மற்றும் M20 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் M20 அப்படிங்கிறது M10 விட கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த வீடியோவில் M20 உடைய அம்சங்கள் என்னென்ன, மேலும் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் காம்படிஷன்ஸை விட பெட்டரான ஸ்மார்ட் போனா நீங்க வாங்கலாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்கள் உட்பட அனைத்தையும் பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M20. ஸோ கேலக்ஸி M20 பற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நம்ம சேனலில் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, மறந்து நாம வந்து ஃபாலோ பண்ணிங்க. பல விதமான ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட்ஸ் நம்ம அங்கே வந்து கொடுத்துட்டுருப்போம். சாம்சங் கேலக்ஸி M20 முதல்ல இதோடைய அம்சங்களை வந்து பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பேக்கில் பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க, அது கிளாஸியான ஃபினிஷோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ரெஃப்ளெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வரப்போ 6.3 inch கொண்ட TFT டிஸ்பிளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, அதாவது சாம்சங் வந்து இன்ஃபினிட்டி வி அப்படிங்கிறது பதம் அப்படின்னா டியர் ட்ராப் வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் இவங்க வந்து இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ டியர் ட்ராப் நாட்சோட உங்களுக்கு 6.3 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து நாட்சே கொண்டு வராமல் இருந்துட்டு இருந்தாங்க. சாம்சங்கில் நாட்சோட வர முதல் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் M10 M20 வந்து ஒன்று, பட் அது வந்து டியர் ட்ராப் நாட்சாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி வரப்போ இதற்காக புதுசாக ஒரு ப்ராசரோட வந்து வந்திருக்காங்க. Exynos 7904 அப்படிங்கிற ப்ராசரோட தான் M20 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், 14 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ண ஒரு ப்ராசர். இது பார்த்தோம் அப்படின்னா 636 விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ், இல்லை அப்படின்னா 636 ரேஞ்சான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். எளிமையாக ஸ்னாப்ட்ராகன் கம்பேர் பண்ணி புரியணும் அப்படின்னாக்கா, ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 3, 32, 4, 64 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து அந்த ஆண்ட்ராய்டு பை அடிப்படையாக கொண்டு வர ONE UI வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட M20 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் UI வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஓரியோ அடிப்படையாக கொண்டது. எக்ஸ்பீரியன்ஸ் UI வெர்ஷன் 9.5 கொஞ்சம் ரீஃபைண்டான எக்ஸ்பீரியன்ஸ் UIயோட கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்சார்ஸை பொறுத்தவரையும் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் வந்துருக்கு. இதை தவிர பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறது போல சாம்சங் தரப்பால் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இதில் வந்து ஒயிட் வைன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைமில் HD கண்டென்ட்டும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் வந்து டூவல் பேக் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 megapixel பிரைமரி கேமரா F1.9 அப்பாச்சரோடையும் 5 megapixel ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 degree ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் வந்து இருக்குது, பட் 1080p வரையும் தான் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற போல வந்து கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ சப்போர்ட் வந்து இல்லை. ஸ்டெபிலைசேஷன் பற்றி எந்த ஒரு அஃபிஷியலான மென்ஷனும் வந்து இல்லை. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி வரப்போ 8 megapixel ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபீஸ்க்காக. அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்பவே பெரிய 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா டைப் சி போர்ட் மற்றும் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபாஸ்ட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு பாக்ஸோடய கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ மற்றும் பிளாக் அப்படின்னு சொல்லி இரண்டு கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கடைசியில் விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3GB RAM 32GB இன்டர் மெமரி மாடல், 10,990 rupees அதாவது 11,000 rupees, 4GB RAM 64GB இன்டர் மெமரி மாடல் 12,990 rupees அதாவது 13,000 rupees வந்து சேல் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்தியாவில் அமேசான் இந்தியா எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. இது வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவான ஸ்மார்ட் போன். ஸோ கடைகள் உங்களால் வாங்க முடியாது. ஸோ வாங்குறதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க, நம்ம சேனலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M20, ஸோ இப்படி ஒரு ஸ்மார்ட் போனுக்காக சாம்சங் யூசர்ஸ் சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாட்களாக வந்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங் இப்படி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் நல்ல டிஸ்பிளே, ரொம்பவே பெரிய பேட்டரி மற்றும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் வந்து குறை வைக்கல அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சாம்சங் இந்த 11,000 rupees 13,000 rupees பட்ஜெட் செக்மெண்ட்டில். பட் இதுக்கு இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய ரியல்மி U1 விட கொஞ்சம் விலை கம்மியாக தான் இது வந்து ப்ரைஸ் பண்ணிக்காங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோ அதாவது ரெட்மி நோட் 7 வந்துருச்சு. ஸோ இரண்டு ஜென்ரேஷன் முன்னாடி உள்ள ஸ்னாப்ட்ராகன் 636 நோட் 5 ப்ரோ வந்து இந்த பட்ஜெட்டில் சேல் ஆயிருக்கு. இதை தவிர ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ M2 13,000 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் 636 அந்த கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதை தவிர மிகப்பெரிய விஷயம் இந்த சாம்சங் உடைய M20 நான் பர்சனலாக பார்க்குறது சாம்சங் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் தான். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸாக இருக்கட்டும், சாம்சங் அப்படிங்கிறது டயர் 1 மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு ஃபோன் வாங்குறது அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப சாம்சங் உடைய இந்த M20
11,000 ரூபாய்க்கு சாம்சங் யூசர்ஸ் இல்லை சாம்சங் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எனக்கு வந்து பிராண்டிங் முக்கியம் இல்லை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் ரெட்மி நோட் 7 இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போது, அது வந்து ஸ்னாப்டிராகன் 660 இருக்க போது, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை தாண்டி சாம்சங் கிட்டத்தட்ட வந்து நெயில் பண்ணிட்டாங்க, அதாவது ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாம்சங் இந்தியாவை ரொம்பவே கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட லான்ச்சில் வந்து பார்க்குறேன். ஸோ மேலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எம் சீரீஸ் அப்படின்னா இந்தியனுடைய மில்லினியல்ஸுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி தான், அதுதான் இந்த எம் சீரீஸுடைய சாம்சங்கான டேக்லைனாக வந்து இருக்குது. பட் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய யூனிட் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி நான் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். மேலும் லான்ச் மேட் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இது வந்து இந்தியா எக்ஸ்க்ளூசிவ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து நிறைய ஹிந்தி லான்ச்சாக வந்து இருந்துச்சு, இது மோர் ஆஃப் இங்கிலீஷாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் வாங்குற அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, மறந்தாமல் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த M20 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் நம்மளுடைய இந்த M20 பற்றின வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களும். M20 அப்படிங்கிறது சாம்சங்லேருந்து இப்படி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். டெக்ஸ் ஆடியாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.